ஹலோ பசங்களா, நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி நீட் 2024 பேப்பர் லீக் ஆயிருக்கு. அது எப்படின்னா, யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 o'clock எக்ஸாம் சென்டரில் ஏறுறவங்க 5:20 தான் விட்டுருவாங்க வெளில. அதுக்கு முன்னாடி நம்ம எழுதி முடித்தாலுமே தே வில் நாட் லெட் யூ அவுட் சைட். பட் ராஜஸ்தானில் கோட்டா அப்படிங்கிற இடத்துலேருந்து இன்ஸ்டாகிராமில் தெர் ஹஸ் பீன் அ வீடியோ பப்ளிஷ்ட் ஆஃப் த க்வெஸ்டின் பேப்பர். அந்த க்வெஸ்டின் பேப்பரோட வீடியோ 4 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த க்வெஸ்டின் பேப்பரை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. டெஃபினெட்லி அதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ திஸ் தெர் இஸ் சம் யூனோ ஃபவுல் பிளே அரவுண்ட் இட். அண்ட் அது என்னன்னு கேட்குறது வந்து நம்ம உரிமை தான், நம்ம கேட்டு தான் ஆகணும். என்டிஏ பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்திருக்கக்கூடாது, பிகாஸ் 24 to 25 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற ஒரு எக்ஸாம் இது. இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற எக்ஸாமில் ஒரு பேப்பர் லீக் ஆகுது கண்டிப்பாக பெரிய விஷயம்தான். இதுக்காக வி ஹாவ் டு ஃபைட், வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட், அண்ட் வி வில் ஹாவ் டு கால் இட் அவுட். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு க்வெஸ்டின் வந்து க்வெஸ்டின் பேப்பர் கிடைக்கும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது இதுதான் க்வெஸ்டின் பேப்பர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 5:20 அப்புறம் 5:30 அப்புறம் நம்மளுக்கு க்வெஸ்டின் பேப்பர் கிடைக்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு தட் திஸ் இஸ் த ரைட் க்வெஸ்டின் பேப்பர். ஆனால் 4 மணிக்கே அது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக யூ ஆல் நீட் டு ஸ்டாண்ட் வித் Xylem. வி ஹாவ் டு டாக் அபவுட் இட், வி ஹாவ் டு லெட் தெம் நோ தட் NTA அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த மாதிரி ஒரு தப்பு வந்திருக்காது. ஸோ டெஃபினெட்லி வி ஆல் நீட் டு புட் ஆர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வி வில் ஹாவ் டு ஸ்டாண்ட் வித் Xylem ஃபார் திஸ்.